This is Ashwin, and do like, share, and subscribe to my YouTube channel. Aussie, Aussie, Aussie. Oi, oi, oi. So it's been a marvelous game here. This is ordinary urlappa. Inge kulaya thoranda thanni varadu. வணக்கம் வந்தனம் சுஸ்வாகத்தம் அப்படின்னு ஏவி ரமணன் ஸ்டைல்ல கங்காரு பூமி எபிசோட் போருக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். பி டாக், வெல்கம். பி டாக், எப்படி இருக்கீங்க? வெல்கம். எனக்கு தெரிஞ்சு வெல்கம்னா எப்பவுமே அமிதாப் பச்சன் கோன் பனேகா கரோட்பதியில சொல்ற மாதிரி நீங்க ஸ்டைலிஷா சொல்லணும். வெல்கம், நமஸ்கார், குட் ஈவினிங், சத் ஸ்ரீ அகால் அப்படின்னு அந்த மாதிரி நீங்க சொல்ல. ஒரே வருஷம் கிங்ஸ் லெவன்ல அனலிஸ்டா இருந்து பஞ்சாபி எல்லாம் பேசுறையா நீ? நான் பாத்தியா எப்படி இன்ஜி பாயோட இறக்கணும் பத்தியா ஹிந்தில ஃபுல்லா பாத்தியா? பின்ன இன்ஜி பாய் எப்படி பார்க்காம இருக்க முடியும்? ரைட், ஓகே. பீடாக், ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் உங்ககிட்ட நீ டிஸ்கஸ் பண்ணலான்றது. நம்ம இந்த ஐபிஎல் அவார்ட்ஸ் கொடுத்துட்டு ஒரு டீம் எடுத்தோம், ஞாபகம் இருக்கா? ஆளுக்கு நான், நீ, பிரவீன் சார் ஒரு டீம் எடுத்தோம். நீ வந்து நான் தான் கன் சைடு அப்படின்னு சொன்ன. ஆனா நம்ம கம்யூனிட்டில மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? தெரிஞ்சுக்கணுமே. இருக்கா இல்லையா? பிரவீன் சார் டீம் தான் எல்லாரும் விரும்புனாங்க அப்படின்னு சொன்னா நீ என்ன நினைப்பேன்? தேங்க்யூ வெரி மச் சொல்லிட்டு ஒரு பெரிய சட்டி எடுத்துட்டு லேப்டாப்ல கவுத்துட்டு வேற ஏதாவது பழப்பு இருக்கா பாக்கணும்னு போவேன். சரி, ஏன் டீம் தான் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டா? உங்க டீம் என்ன ஓரளவுக்கு ஒத்துப்பேன், பட் பிரவீன் சார் டீம் அப்படின்னா கொஞ்சம் நான் வந்து என்னோட அனாலிசிஸ்ல யோசிக்கணும். அதுக்கு நம்ம கம்யூனிட்டி பீப்பிள் என்ன சொல்லிருக்காங்கன்னு இப்ப பாத்துருவோம். ப்ரொடியூசர் போட்டோ எடுப்பா, போட்டோவை பாத்துருவோம். என்ன சொல்றாரு பீடாக், என்ன நினைக்கிறாரு அதை பத்தின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். கொஞ்சம் பாத்து போடுங்க கோபால். இவர் ப்ரொடியூசர் கோபால். ஏன்பா ப்ரொடியூசர் போட ரிசல்ட் போடுப்பா. ஃபர்ஸ்ட் 15 வயசுல 10 ரிசல்ட். அதோ பாரு, அஸ்வின் கன் சைடு 64%, பிரவீன் 13%, ஆல் ரவுண்ட் டெப்த், மேட்ச் வினர்ஸ் 23%, பிரசன்னா 50 1K awards in total viewers, thank you so much. ஏன்னா அப்புறம் தானே ரிப்போர்ட் கார்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ரிப்போர்ட் கார்டு வந்த வர அப்பா மட்டும் அனுப்பிச்சிடுவேன் ஸ்கூலுக்கு. அனுப்பிச்சிட்டு வீட்டு பால்கனி வேடிக்கை பார்த்துனே இருப்பேன், இவர் வந்து எப்ப நம்மள ரெண்டு கார்டு காட்டுவாரு அப்படின்னு. அந்த மாதிரிதான் இந்த டீம் எடுத்துட்டு வியூவர் சொல்றதுக்காக வெயிட் பண்ண மாதிரி இருந்தது. இது ஒத்துக்கிறியா? நான் 64%ல வின் பண்றது நியாயம் தானே? இல்ல பரவாயில்ல, இது ஒரு கண்டத்துல அடிச்ச மாதிரி தான் இருக்கு. ரெண்டு கண்டத்துல வாங்கிட்டா அந்த செவில் திரும்புற மாதிரி இருந்திருக்கும். இது கொஞ்சம் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஏன்பா ஒரு ரோஹித் சர்மா, விராட் கோலி, பென் ஸ்டோக், ஆண்டி ரசல் எடுத்த டீம் 23% ஓட்டு போட்டிருக்கீங்க. இனிமே யாருக்குமே உங்களுக்கு இல்லப்பா. இஷான் கிஷன் எல்லாம் இந்த வருஷம் ஐபிஎல் பயங்கரமா ஆடிருக்காங்க. நிறைய வாட்டி ரிமைண்ட் பண்ணேன் உங்களுக்கு, இந்த ஐபிஎல் சொன்னேன். அதுல வேற நான் இஷான் கிஷன், சஞ்சு சாம்சன் ரெண்டு பேரையும் எடுத்தேன். அங்கதான் நீ மிஸ் பண்ணிட்டேன். அதாவது நான் ஒரு அரசியல்வாதி மாதிரி ஆஷ், இன்னைக்கு நான் வந்து பதவிக்கு வந்தேன், நான் 5 வருஷம் எப்படி ஓட்டுறது, அப்பதான் அடுத்த வருஷம் ஜெயிக்க முடியும், அதை யோசிச்சு நான் டீம் எடுக்கிற ஆளு. புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களே. எல்லா இடத்துலயும் இந்த இது லோக்சபா எலெக்ஷன்ஸ்லாம் அவன் ஹையர் பண்ணிக்காங்கப்பா. எதுக்கெல்லாம் வேணுமோ அதுக்கெல்லாம் பார்த்து ஹையர் பண்ணிக்காங்க. சரி, ஓகே பிரசன்னா, இப்போ உலகம் முழுக்க கிரிக்கெட் ஓரளவுக்கு திரும்பி ஆரம்பிச்சிச்சு. ஐபிஎல் நல்லா ஒரு ஃபிளாக்ஷிப் ஈவெண்ட் மாதிரி இருந்தது. ஷோக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஊரை சுத்தி நிறைய மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த லங்கன் பிரீமியர் லீக் அப்படின்னு ஒன்று நடக்க போகுது. அந்த லங்கன் பிரீமியர் லீக்ல 5 டீம் இருக்காங்க. அது இன்னைக்கு கூட பார்த்தோம், கிறிஸ் கேலும் லசித் மலிங்காவும் புல் அவுட் பண்ணிட்டாங்கன்னு. அதை பத்தி இன்னொரு நாள் தனியா ஒரு ஷோ பார்க்கலாம். 5 டீம் தான் அது. நம்ம பிக் பாஷோட அந்த பவர் சர்ச், அந்த ரூல் எல்லாம் பார்த்தோம். இப்போ ரெண்டு ஊர்ல கிரிக்கெட் நடக்குது. பியூட்டிஃபுல் நியூசிலாந்து, அதாவது வந்து மெட்ராஸ், நம்ம மெட்ராஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி பியூட்டிஃபுல் நியூசிலாண்டுல மேட்ச் நடக்குது. அத பாரியா, இதுதான் வெஸ்ட் இண்டீஸ் ஏவும் நியூசிலாண்டு ஏவும் ஆடுற மேட்ச் இடம். ஒரு பாதியும் தலகாணித்த பாரு, அந்த கியூரேட்டர் எப்படி வேலை செய்யறாரு பாரு, பின்னாடி மலை பிரதேசத்துல. இது குயின்ஸ்டவுனா இல்ல மவுண்ட் மங்கனா? எங்க இங்க பாரு, அந்த போலர் வராரு, பின்னாடி ஃபிளைட் நிக்குது. மேட்ச் முடிச்சோடனே ஃபிளைட்ல போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். ஹோட்டல் குயின்ஸ் டவுன்ல நடக்குது மேட்ச். இந்த குயின்ஸ் டவுன்ல தான் பாரு, இதெல்லாம் பார்த்தோடனே எனக்கு அது ஞாபகத்துக்கு வருது. நான் வந்து ஒரு நிறைய தடவை இந்த 10 இயர்ஸா சவுத் ஆப்பிரிக்கன் டீம் இருக்கேன், நிறைய தடவை நியூசிலாந்து போயிருக்கேன். ஈவன் வேர்ல்ட் கப்பும் நம்ம ஒரு சில மேட்சஸ் அங்கே ஆடணும். நீங்களும் யூஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட்.
ஓகே 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 ரைட் புரிஞ்சிச்சு. சோ சொல்லுங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அங்க மேட்ச் ஆடுவீங்களா நீங்க? அங்க குயின்ஸ்டோன்ல ஆடி இருக்கோம், மவுண்ட் மங்கனாயிலே ஆடி இருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல். அது குயின்ஸ்டோன் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் அன்பிலியபிள். இன்னொரு நியூசிலாந்து உங்களுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா அங்க ஸ்மோக்கர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. வேர்ல்ட்லயே நீங்க பாத்தீங்கன்னா ஸ்மோக்கர்ஸ் ரொம்ப கம்மி. சோ ஃப்ரெஷ் ஏர் நியூசிலாந்துல இருக்கும். இன்னொன்னு சொல்றேன், நீங்களும் நிறைய தடவை போயிருப்பீங்க, அடுத்த தடவை போகும்போது யோசிச்சு பாருங்க. படுத்த உடனே நியூசிலாண்ட தூக்கம் வரும். அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் தட் இஸ் ஃப்ரெஷ் ஏர். யூ வில் ஸ்லீப் லைக் எ பேபி. சோ த ரீசன் பீயிங் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ், யூ ஆர் நாட் அலோட் டு ஸ்மோக். அண்ட் கவர்மெண்ட் இஸ் கமிங் ஃபார்வர்ட் டு என்கரேஜ் யூ பை கிவிங் சம் மணி இஃப் யூ குவிட் ஸ்மோக்கிங் பீயிங் எ ஸ்மோக்கர். சோ நியூசிலாண்ட்ல பாத்தீங்கன்னா அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுப்பாங்க. அப்ப இந்த சிகரெட் டப்பால ஸ்மோக்கிங் கில்ஸ் எல்லாம் அங்க விற்க மாட்டாங்க. வந்து வீட்டுல வந்து காசு கொடுத்து ஐயோ சிகரெட் பிடிக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா? இப்ப உங்களுக்கு அதுக்குன்னு வந்து ஒரு டீமே இருக்கு நியூசிலாண்ட்ல. இப்ப நீங்க வந்துட்டு ஒரு சிலர் எப்படின்னா தே டோன்ட் வாண்ட் டு குவிட், ஒரு சிலர் தே வாண்ட் டு குவிட் ஆனா கஷ்டப்படுவாங்க. சோ அவங்களுக்கு எப்படி என்கரேஜ் பண்ணி அதுக்கு ப்ரிவென்ஷியல் மெஷர்ஸ் என்ன பண்றது? இப்ப இஃப் யூ ப்ரூவ் தட் ஃபார் அ பீரியட் ஆஃப் 6 மந்த்ஸ் ஆர் சம்திங் வேர் தி கவர்மெண்ட் ஃபிக்ஸஸ் இந்த பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க ஸ்மோக் பண்ணலன்ற டெஸ்ட்ல நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா தி கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு கிவ் யூ சம் இன்சென்டிவ்ஸ். அதுக்கப்புறம் பிகாஸ் ஆஃப் தட் குட் டீட் ஆஃப் வாட் யூ ஹேவ் டன் யூ கேன் ஆல்சோ அப்ளை ஃபார் அ கவர்மெண்ட் பொசிஷன்ஸ் இஃப் அவைலபிள். அதான் ஒரு ஸ்பெஷல் நியூசிலாந்து பிரில்லியன் ஃபீல்டர் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இஸ் அ வெரி குட் போலர், வெரி வெரி ஃபிளாட் த்ரூ த ஏர். இந்த ரவுண்ட் விக்கெட் வந்து போட ரைட் ஹேண்டர்ஸுக்கு த மோஸ்ட் டிஸ்கன்சர்ட்டிங் ஆங்கிள் இருக்கு. இந்த ஆங்கிள் அப்படியே ஒரு அவுட் ஸ்விங்கர் மாதிரி லெக் கட்டுற மாதிரி லீவ் த பேட்ஸ்மேன். அதே மாதிரி பேட்டிங் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ், நீங்களே லாஸ்ட் டைம் சொன்னீங்க இந்த ஜீன் எப்படின்னு வலிக்காம சிட்டு குருவி முத்தம் கொடுத்து அப்படின்னு அடிப்பாரு. அடிச்சார்னா பாட்டம் ஆஃப் த பேட்டை போட்டால் சிக்ஸ் தான் போகும். ஸோ இப்போ என்ன சொல்றது, see West Indies, the only thing what you need to see about is how they are going to compete or probably try and snatch a victory or two from New Zealand. That's going to be the talking point when it comes to test matches. ODIs and T20s might be closely fought, but test match la, because the World Test Championship coming into the picture, it's going to be a huge series for New Zealand as well. Now the World Test Championship appdin solumbode enak naanga New Zealand tour ponom appo dhaan ponom enga 2-0 adichitaanga anga pombode enak andha indha paattu dhaan nyabam vandhu Annamalai padathila அப்படியே பேக் டிராப்ல இருந்து பின்னாடிலேருந்து போவாரு அந்த கேமரா அப்படியே ஆங்கிள் போவோம். ரஜினி கால் பின்னாடி கால் போட்டு அப்படி ட்ரம் அடிச்சுனே இருப்பாரு வந்தேண்டா பால்காரே அப்படின்னு. அதே ஞாபகம் தான் வந்தது ரஜினி மாட்டு அவரோட என்டையர் மாட்டு பண்ணை எடுத்துன்னு வந்தாதான் விக்கெட் எது கிரவுண்ட் எதுனே தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ புல்லு, மாடு இல்லாமல் அங்கே போகவே கூடாது. நீங்க இந்தியன் டீம்ல இருந்து போனா இல்ல ரஜினியை கூட்டிட்டு போய் அவன் அண்ணாமலை ரஜினியை என்னப்பா அவ்வளோ வெல்லிங்டன்ல அந்த கிரைஸ்ட் சர்ச்லாம் பாத்தீங்கன்னா பிச்சில பாம்பு படுத்து தூங்க நைட்டு. நீங்க காலையை விளையாட போகும்போது அப்படியே சரசரசரன்னு வெளியில போவோம். அதே மாதிரி இந்த கிரைஸ்ட் சர்ச்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து இப்போ உங்களுக்கு ஏன் வந்து இப்ப எனக்கு ரொம்ப நாளா டவுட் இருக்கும். முதல்ல வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வந்த போது என்னடா ஈடன் பார்க்குன்றானே, ஜஸ்ட் வாக் அந்த பார்க், என்னடா கிரிக்கெட் கிரௌண்ட பார்க்குன்றானே. நீங்க இப்படி கையை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முட்டி வரைக்கும் உள்ள போயிடும் கிரைஸ்ட் சர்ச் எல்லாம். அது பரவாயில்ல உங்களுக்கு பிச்சிலே அந்த மாதிரி பண்ண என்ன அர்த்தம், பிச்சில பாம்பு வந்ததுன்னா என்ன அர்த்தம், அந்த மாதிரி புல்ல கொடுப்பாங்க. உங்களுக்கு போல்ட் மாதிரி ஒரு ஆளு, மேட் என்ட்ரி மாதிரி ஒரு ஆளு. மேட் என்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா அப்படி விட்டான்னு வச்சுக்கோங்களேன் காத்திலேயே மெதந்து வந்து பிச்சாய் வர இவ்வளவு ஸ்விங் ஆகும். சோ நியூசிலாண்ட்ல பாத்தீங்கன்னா டெக்னிக் வந்து டைட்டா இல்லாம நீங்க வந்து விட்டு ஆட தெரியலன்னா நீங்க வந்து என்னதான் ஒரு பெரிய ரன்ஸ் அடிச்சிட்டு ரெக்கார்டோட அங்க போனீங்கன்னு எக்ஸ்போஸ் பண்றாங்க நியூசிலாந்து. சவுதி வேற பயங்கரமா போட்டாரு. இனிமே அந்த சீரிஸை பத்தி பேசுற மாதிரி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நம்ம அழகா டபிள்யூடிசி பத்தி பேசணும். இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல இப்ப திருப்பி ஏதோ ஐசிசி ஒரு ரூல் மாற்றம் பண்ணிருக்காங்க. என்னன்னு நானும் சரியா பாக்கல. அது என்ன மாற்றங்கள், என்ன திடீர்னு வந்து ஏதோ சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் வந்தா போறாது,
நீங்க வந்து 10 அதாவது இவ்வளவு சதவீதம் எடுக்கணும், இப்ப இந்த மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் நம்ம மார்க் எடுக்கணும்ல இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணோம்னா, அந்த மாதிரி ஏதோ சொல்றாங்க பர்சன்டேஜ். என்னது பிரச்சனை அது? ஆஷ், இப்போ அது ஏன் அந்த மாதிரி மாத்துறாங்கன்னா, டியூ டு கோவிட் நிறைய டெஸ்ட் சீரீஸ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஒரு சில டீம் பார்த்தீங்கன்னா கம்மியான டெஸ்ட் ஆடும், ஒரு சில டீம் பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் ஆடும். ஸோ இப்போ நிறைய இப்போ சி நிறைய அண்ணன் நிறைய பாயிண்ட் வரும் இல்லை ஜெயிச்சிங்கன்னா, பர்சன்டேஜ் கம்மி ஆயிடுது, பர்சன்டேஜ் கம்மி ஆகுது, குத்தம் ஆயிடுது. அதுக்காக தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பர்சன்டேஜ் ஆஃப் வின்ஸ் தான் வந்து இட் இஸ் கோயிங் டு ரேங்க் யூ பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். தட் இஸ் அ ரீசன் ஆஸ்திரேலியா ஹஸ் கான் அஹெட் ஆஃப் இல்ல. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறேன், இப்ப ஆஸ்திரேலியா வந்து பங்களாதேஷ் போறாங்க, ஆஸ்திரேலியாவோ இங்கிலாந்தோ யாரோ பங்களாதேஷ் போறாங்க, தெரியும் ரெண்டு டெஸ்ட் இருக்காங்க, அவங்க ரெண்டு டெஸ்ட் ஆடிடுறாங்க, பங்களாதேஷ் ரெண்டு டெஸ்ட் ஆடி அவங்க ரெண்டு வாட்டி ஓச்சிடுறாங்க, டூல டூ ஜெயிச்சிட்டாங்க, 100% இருக்காங்க. ஓகேயா, நாங்க வந்து 10 டெஸ்ட் ஆடி 6 ஜெயிச்சு 4 தோத்துருக்கோம், யாரு போவாங்க ஃபைனலுக்கு? ரொம்ப கரெக்டான இது ஆஷ், தேர் இஸ் கோயிங் டு பி எ மினிமம் நம்பர் ஆஃப் டெஸ்ட் மேட்சஸ் பிளே டு கெட் தட் பர்சன்டேஜ் இன். ஏன்னா நீங்க பங்களாதேஷ்ல ஆடவே இல்லை, ரெண்டே ரெண்டு மேட்ச் அவங்க ஹோம்ல ஆடுறாங்க, ரெண்டு மேட்ச் தோத்துட்டாங்க, நீங்க சொல்ற மாதிரி 100 out of 100 தே ஷுட் டாப் த குரூப், தட்ஸ் நாட் த கிரைடீரியா. ஸோ இப்போ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தே வில் மேக் ஷூர் பிஃபோர் தே அனௌன்ஸ் ஹூ இஸ் கோயிங் டு மேக் இட் டு த ஃபைனல் டூ இன் லார்ட்ஸ், தேர் இஸ் குட் பி எ மினிமம் நம்பர் ஆஃப் டெஸ்ட் மேட்சஸ் யூ ஹவ் டு பிளே விச் இஸ் கோயிங் டு பி ஃபிக்ஸ், 8 மேட்ச் 10 மேட்ச் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நியூசிலாண்டு இப்போ மூட் வெஸ்ட் இண்டீஸோட வந்து ஸ்வீப் பண்ணாங்கன்னா அவங்களோட பர்சன்டேஜ் இந்தியாவோட மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு, பேஸ்ட் ஆன் ஹவு யூ பர்ஃபார்ம் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. சி, என்னை பொறுத்த வரைக்கும் ஐ கேன் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, இப்ப ஒரு சைக்கிள் அப்படின்னு நீங்க 2.5 வருஷமா 2 வருஷமா ஆடும்போது இந்த கோவிட்னால இந்த மாதிரி வந்ததுன்றதுனால அதை அறிவுரை பண்ணி 2021 ஃபைனல்ஸ் ஆடக்கூடாது, யூ ஷுட் கண்டினியூ சைக்கிள் ஃபார் அனதர் இயர் ப்ராபபிளி ஆஃப் 2022 அண்ட் மேக் ஷூர் தட் ஆல் த சீரீஸ் தட் ஹஸ் பின் மிஸ்ட் அவுட். இப்ப நாங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸோட 2 டெஸ்ட் எங்களால் ஆட முடியல, மிஸ் ஆயிடுச்சு, அப்புறம் ஸ்ரீலங்கா எங்களோட டூர் வந்து ஆட முடியாம போயிடுச்சு. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், யூ நீட் டு மேக் ஷூர் அந்த சைக்கிள்ல வந்து இத்தனை டீம் வந்து இவ்வளவு டெஸ்ட் மேட்சஸ் ஆடுறதுன்னு பியூட்டிஃபுல்லா பிளான் பண்ணி பேஸ்ட் ஆன் தட் தி டீம்ஸ் ஆர் கோயிங் டு கோ ஃபார் ஃபைனல்ஸ் வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது ICC என்ன பண்ணணும், ஃபேர் அண்ட் இந்த மாதிரி ஆயிடுச்சு, லெட் மீ நாட் கம் டு எ கன்க்ளூஷன் வேர் த பர்சன்டேஜ் ஆஃப் வின்ஸ் அது இது. இப்போ இந்தியா வந்து எல்லாரையும் அடிச்சாங்க, ஏறி மிதிச்சாங்க எல்லாரையும், தட் இஸ் ஆனஸ்டி. ஒரே ஒரு சீரீஸ் தட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஹேப்பன் ஃபார் எனி டீம் இன் த வேர்ல்டு. அப்படிங்கும் போது அவங்க 2 டெஸ்ட் இப்ப தோத்துட்டாங்க, இப்ப தேர் கோயிங் டு பிளே அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா டூர் இஸ் ஆல்வேஸ் டிஃபிகல்ட், ஐ கேன் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, ஐம் நாட் சேயிங் தட் இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் ஃபார் இந்தியா, இந்தியா ஹஸ் காட் அ குட் சேவ் ஆஃப் ஆன்சர்ஸ். பட் ஒருவேளை அது சரியா போல, இப்ப நியூசிலாந்து வந்து கிளீன் ஸ்வீப் வெஸ்ட் இண்டீஸ் பண்ணா, தென் நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா வில் பி டாப்பிங் த டாப் டூ, இந்தியா வில் அன்பார்ச்சுனேட்லி மிஸ் அவுட். நீ 1.5 வருஷம் வந்துட்டு கன்சிஸ்டன்டா ஹோம் அண்ட் அவே போய் யூ ஹவ் டன் வெரி வெல், தட்ஸ் ஆனஸ்டி, ஐ கேன் பி வெரி ஆனஸ்ட். அண்ட் தென் இந்தியா மிஸ்ஸிங் அவுட் டசன்ட் ஹவ் எனி லாஜிக் டு மீ அட் ஆல். ஸோ ஐசிசி என்ன பண்ணணும்னா, தே ஷுட் எக்ஸ்டெண்ட் த பீரியட் ஃபார் அனதர் 12 மந்த்ஸ், மேக் ஷூர் ஆல் தீஸ் ஆப்ளிகேஷன்ஸ் ஆர் மெட், அண்ட் தென் ப்ராபபிளி ஸ்டிக் ஆன் டு த சேம் ரூல்ஸ் அண்ட் சி ஹூ டிசர்வ் டு குவாலிஃபை ஃபார் த டாப் டூ. நியாயமா தான் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து இங்கிலாந்து வராங்க, 5 5 5 டெஸ்ட்டுக்கு இங்கிலாந்து வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா கஷ்டமாயிடும் அப்படினா, அப்படிதான் அந்த மாதிரி தானே. ஏதோ இங்கிலாந்து இங்கிலாந்து இந்தியாவுக்கு வரணும், கோவிட் கோவிட் சுச்சுவேஷன் ஒரு மாதிரியான சுச்சுவேஷன் தான், கிரிக்கெட் நடக்கிறதே பெரிய விஷயம் தானே பிரச்சனை, ஏதோ ஐசிசி அவங்களோட நான் சொல்றேன். இப்போ இந்தியா அன்லக்கி என்னன்னா, கடைசி 2 மேட்ச் அவே நியூசிலாண்டோட, இப்போ 4 டெஸ்ட் மேட்ச் அகெயின் அவே இன் ஆஸ்திரேலியா. இஃப் இங்கிலாந்து டசன்ட் டூர், இட் இஸ் கோயிங் டு ஸ்டாண்ட் ஆன் த லாஸ்ட் 6 டெஸ்ட் மேட்சஸ் ஆஃப் அவே டோர்ஸ் விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் டோர்ஸ் ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட். இவ்வளவு பேசுறோம் ஒரு சென்சிட்டிவிட்டியோட ஒரு விஷயம், பாவம் இன்னைக்கு முகமது சிராஜோட அப்பா தவறி போயிட்டாரு 2 நாள் அவன் வந்து ரொம்ப ஐ மீன் ரொம்ப கஷ்டமா இருந்தது. எங்க நாங்க இப்ப குவாரண்டைன்ல இருக்கோம், பிராக்டிஸ் எல்லாம் பண்றோம், ஆனா ஒத்த ரூமை விட்டு ஒத்த ரூமுக்கு போக முடியாது. இப்ப என் ரூம்ல இருந்து அவன் ரூமுக்கு போயிட்டு நான் வந்து எப்படா இருக்கேன் நல்லா ஓகேடா அப்படின்னு கேட்க கூட முடியாது, ஏன்னா ரூம் விட்டு வெளில இன்னொருத்த ரூமுக்கு போக கூடாதுன்றாங்க குவாரண்டைன் ரூல்ஸ்ல. அந்த பையன் பாவம் ஃபிளைட் பிடிச்சி ஊருக்கு போய் அவங்க அப்பாவோட இறுதி சடங்கு பண்ணிட்டு வரணும் அப்படின்னா அதுவும் முடியாது, ஏன்னா அவன் ஊருக்கு இங்கேருந்து போனான்னா ஃப்ளைட்டு கிடையாது, ஆஸ்திரேலியாலேருந்து வெளியில் ஃப்ளைட்டு போக மாட்டேங்குது, இங்கேருந்து ஃப்ளைட்ஸ் இல்லை, இங்கேருந்து பேசஞ்சர் ஃப்ளைட்ஸ் இல்லை. போனான்னா அவன் போயிட்டு அங்கேருந்து திரும்பி வந்தால் இன்னொரு வாட்டி 14 நாள் குவாரண்டைன் பண்ணோம். அவன் டெஸ்ட் மேட்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிக் ஆயிருக்கான், அவன் பாவம் இங்கேயே தான் இருக்கான், பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் நாங்கள் ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட் பண்ணோம், 2 கிலோமீட்டர் ரன்னு பண்ணோம், வந்திருந்தான் கிரவுண்டுக்கு, பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆஷ், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு, நான் சொல்கிறேன், ஹாவ் பீன் பார்ட் ஆஃப் த சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் டீம், பட் நீங்களா வந்து ஒரு சார்ட்டர்ட் ஃபிளைட்ல வந்துட்டீங்க, உங்களுக்கு அந்த பெயின் அந்த எதுவுமே தெரில, உங்க பாஸ்போர்ட்டை வந்து நீங்க உங்களோட மேனேஜர்கிட்ட கொடுத்துருப்பீங்க, ஏதோ இது கையெழுத்து போட சொல்லுவாங்க, எல்லாம் முடிஞ்சுது. நாலு மாசமா பபுல்ல இருக்கோம்யா, ஹோட்டல் பாய் எல்லாம் பபுல் இருக்கிறது ஓகே. யூ ஸ்போக் அபவுட் சிராஜ் கோயிங் டு இந்தியா அண்ட் தென் கமிங் பேக். இப்போ ஐ எம் ஆல் அலோன், ஐ எம் கோயிங் டு டிராவல் டு சவுத் ஆப்பிரிக்கா இன் அ கப்பல் ஆஃப் டேஸ் டைம்.
which I've been struggling to get my visa for close to 40 days. 27th தேதி மேட்ச், 25th தான் I'm going to reach there. முதல்ல போய் எம்பசியில் போய் நான் விசா கொடுத்த போது என்ன சொல்லுவாங்க, ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிட்டேருந்து ஒரு லெட்டர் வரணும் தட் திஸ் கை இஸ் ட்ராவலிங் ஃபார் அ பர்டிகுலர் ரீசன் ஆன் நேஷனல் டியூட்டிஸ் இன்ட்ரெஸ்ட். அந்த லெட்டர் வந்தால் தான் உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே, அது கஷ்டப்பட்டு அதை வாங்கி இது பண்ணோடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, உங்கள் டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் அவர் தான் வந்து எனக்கு இன்விடேஷன் லெட்டர் அனுப்பார், தட் இஸ் நன் அதர் தன் லெஜெண்டரி கிராம் ஸ்மித். அந்த கிராம் ஸ்மித்தோட ஐடியை வந்து ஒரு கமிஷனர் ஆஃப் ஓட்ஸ் அட்டஸ்ட் பண்ணி அமிச்சாதான் தட் இஸ் வேலிட். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்ப நான் என்ன பண்ணேன், ஒரு வழியா விசா கிடைச்சது, இவர ஜனகராஜ் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான் அப்படின்ற அளவுக்கு சந்தோஷமா இருந்தேன். அதுக்கப்புறம் எமிரேட்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் என்னோட டிராவல் ஏஜென்ட் கேட்டேன், அவங்க என்ன சொன்னாங்க, இங்க பாருங்க இந்தியால வந்து பார்டர்ஸ் ஆர் க்ளோஸ்னு வருது, என்னால உங்க டிக்கெட்டை புக் பண்ண முடியாது, நீங்க புக் பண்ணிக்கோங்க, ரீஎம்பர்ஸ் பண்றோம். சரின்னு சொல்லிட்டு எமிரேட்ஸ் சும்மா அப்படி கால் போட்டு நீங்க சொன்ன மாதிரி இந்த அண்ணாமலை ஸ்டேல தான் உட்காந்துன்னு ஒரு ரவுண்ட் சேர்ல உட்காந்துனாலும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணுங்க அப்படின்னு உடனே அவரு அவர் என்ன சொன்னாரு, முதல்ல சார் நீ ஹோம் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு லெட்டர் வாங்கணும்னாரு. ஏன் இது கவுண்டமணி செந்தில் வாழைப்பழ கதை மாதிரி இருக்கு, ஹோம் அஃபேர்ஸ்ல இருந்து லெட்டர் வாங்கிதான் விசா சப்மிட் பண்ண. சார் அது விசா சப்மிட் பண்றதுக்கு ஒரு லெட்டர், உங்களுக்கு நான் டிக்கெட் எமிரேட்ஸ்ல ஏர்லைன் நான் இஷ்யூ பண்ணணும்னா அதுக்கு ஒரு தனி லெட்டர் அப்படின்னு உடனே நான் சொன்னேப்பா, நான் வந்து இப்படி நோட்டை வச்சிருக்கிறேன் என்னெல்லாம் தேவை. முதல்ல வாங்கின விசா லெட்டர் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் ஹோம் அஃபேர்ஸ், இப்ப வாங்க போறது இந்தியாவா? திருப்பியும் சவுத் ஆப்பிரிக்கன் ஹோம் அஃபேர்ஸ் ஹஸ் டு ரைட் எ லெட்டர் சேயிங் தட் பிளீஸ் இஷ்யூ த டிக்கெட், ஹி இஸ் கமிங் ஃபார் திஸ், ஹி ஹஸ் காட் எ விசா விச் ஹஸ் பீன் சப்போர்ட்டட் பை மீ அப்படின்னு அவங்க இன்னொரு லெட்டர் கொடுக்கணும். சரின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் வாங்கினேன். அந்த லெட்டர் வாங்கின உடனே என்ன பண்ணாங்க, சார் டிராவல் இன்சூரன்ஸ் இருக்கான்னு. டிராவல் இன்சூரன்ஸ் ஸ்பெல்லிங் கூட எனக்கு தெரியாது இது நாடு வரைக்கும், எதுக்குப்பா டிராவல் இன்சூரன்ஸ், இல்லை சார் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இது அதெல்லாம் எனக்குலாம் ஒன்றும் ஆகாது, என் வேர்ல்டு கப் ஜெயிக்கணும் அதனால அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் ஆகாது. என்ன சார் டிராவல் இன்சூரன்ஸ் இல்லாமல் நீங்கள் போக முடியாது சார், கொண்டா அதையும் கூட. ஸோ டிராவல் இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் வந்து கோவிட் டெஸ்ட். இப்போ கோவிட் டெஸ்ட் எப்படின்னா, இப்போ வீட்டுக்கு வந்து ஸ்வாப் எடுத்துட்டு போவாங்க, இப்போ ஏர்லைன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்கேன்டு காப்பியை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வராதிங்க, நீங்க திருப்பி லேபுக்கு போயிட்டு அங்க உட்காந்துட்டு அங்க இருக்கிற டாக்டர் வந்துட்டு சைன் பண்ணி அதை சீலை குத்தி அவங்க ஹார்ட் காப்பி எடுக்கிற ஒரிஜினல் கொண்டு போகணும், இல்லைனா உங்களை ஃபிளைட் போர்ட் பண்ண விட மாட்டோம். இப்ப நான் வந்து கேப்டவுனுக்கு போகும்போது பெங்களூர் டு துபாய் தனி டிக்கெட்டு, துபாய் டு கேப்டவுன் தனி டிக்கெட்டு, 15.5 hours லே ஆஃப் இன் பிட்வீன், லவுஞ்சும் கிடையாது பிக் டு அவாய்ட் க்ரௌடு. ஸோ அந்த டிரான்சிட் ஹோட்டல்ல நாங்க போய் இருக்கணும். இப்ப துபாய் போனோடனே திருப்பி என்னோட பேக்ஸை நான் வெளியே எடுத்துட்டு திருப்பி வந்து டிபார்ச்சர்ஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நான் திருப்பி இன்னொரு தடவை ஃப்ரெஷ்ஷாக செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேப்டவுன் போயிட்டு கேப்டவுனில் போய் இமிக்ரேஷனில் ஒரு 45 minutes வேலை என்னோட ஜெயில் கேதி மாதிரி உட்காந்துன்னு எல்லாத்தையும் காமிச்சிட்டு நான் போகணும். இப்போ நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சிராஜ் மாதிரி ஒருத்தர் இஸ் லாஸ்ட் இஸ் ஃபாதர், ஜஸ்ட் இமேஜின் வாட் இயர்ஸ் டு கோ த்ரூ ஃபர்ஸ்ட் டு கோ டு இஸ் ஓன் ஹோம் கண்ட்ரி அண்ட் தென் கம் பேக் டு ஆஸ்திரேலியா அண்ட் டாப் ஆஃப் இட் இஸ் லாஸ்ட் சம்திங் விச் இஸ் இர்ரிப்ளேசபிள். ஸோ இந்த கோவிட் என்ன பண்ணியிருக்குன்னா, இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் பீப்புள் டு சே, அந்த செகண்ட் திங் இஸ் அ பபிள். உங்களுக்கே தெரியும், இப்போ லாஸ்ட் டைம் வந்து நம்ம சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன், டாக்கிங் அபவுட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட், திண்டுக்கல் டிராகன்ஸ் இருக்கும்போது நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டீங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் இது பண்ணு, டெய்லி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஒரு ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ வந்து டீமை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு ஈவினிங் ஒன்னோட தான் நீ என்ன வேணா பண்ணி நீங்கள் சொன்னீங்க, அந்த பாய்ஸ் ஆல் என்ஜாய்டியே. வென் தேர் வாஸ் நோ கோவிட் தேர் வாஸ் நத்திங், பீப்புள் ஆர் கோயிங் அரவுண்ட். It is not about the physical stress, it's all about the mental stress. That's why a lot of people are opting out. Jofra Archer says, I can't tolerate this bubble anymore. கூட பார்த்தேன் ட்ரெண்ட் போல்ட் கூட நான் வரல ஆடல மேட்ச்ன்றாரு. ஷேன் பாண்ட் வந்து அவரோட மனநிலையை நம்ம பாராட்டணும், அவருக்கு அந்த பிரேக் வேணும்னு சொல்லியிருக்காரு, மென்டல் சானிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைம்ஸ். ஆனால் பீட்டோ இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தது இல்லை நீங்க, கண்டிப்பா பார்க்கணும். அதுல ஒரு லைன் வரும், திங்ஸ் வி டூ ஃபார் லவ் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ரொம்ப நேசிக்கிற ஒரு விஷயம், நம்ம கிரிக்கெட்டுங்கிற விஷயத்த நேசிக்கிறனால இந்த மாதிரி பண்ண முடியுது. நீனும் அதனால தானே இங்கிருந்து கிளம்பி இவ்வளோ விஷயத்தையும் பண்ணிட்டு சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் ஆடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, அதனாலதான் பண்ணோம். பட் டெஸ்பைட் ஆல் தீஸ் திங்ஸ், எஸ் அட்லீஸ்ட் நம்ம நேசிக்கிற விஷயத்த பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும். எனவே பீடா அங்கேருந்து மூவ் பண்ண வேண்டிய நேரம் வந்து பீடா, ரொம்ப நேரத்துக்கு வந்து உங்களை இந்த மாதிரி எமோஷனலா பார்க்க நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஸோ நம்மளோட அடுத்த ஸ்பெஷல், அதாவது வந்து இந்தியா ஆஸ்திரேலியா ஒன் டேஸ் லெக் ஆரம்பிக்க போகுது, ஒன் டே டி ட்வெண்ட்டி லெக், இதை நம்ம தொகுத்து வழங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கோம். என்ன ஸ்டைல்ல, புது கான்செப்ட், பஞ்ச பூதத்தையும் அடங்கின பஞ்சதந்திரம் கான்செப்ட்ல நம்ம இறங்க போறோம். அதுல பஞ்சதந்திரத்துல 5 கேரக்டர் இருக்கு பிரசனா, ராமச்சந்திரமூர்த்தி, ராம் சிஎம், ஐயப்பன் நாயர், ஹெகடே, வேதாந்தம், ஹனுமந்த ரெட்டி, இவங்க 5 பேரோட ஸ்டாட்டை நீங்க மேட்சுக்கு முன்னாடி எல்லா மேட்சும் கொடுக்க போறீங்க. இந்த 5 பேரும் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்,
பஞ்சதந்திரம் பஞ்சபூதமும் அடங்கி அந்த பஞ்சதந்திரம் யாருன்னு தெரிஞ்சுக்க நீங்க ரெடியா? ஃபேன்ஸ் எல்லாம் கேக்குறேன், ஸ்பீடா நீங்க ரெடியா இந்த அஞ்சு ஸ்டார்டிங் கொடுக்கறதுக்கு? ஒருத்தர் தசாவதாரமே பண்ணு அப்படின்னாரு, அதுல பாதி பஞ்சுங்கும் போது பெரிய விஷயம் இல்ல, என்னோட பஞ்ச காமிச்சிட மாட்டேன். தசா தசாவி நீ பண்ண வேணாம், பஞ்சு பண்ணா போறோம். நீ மிமிக்ரி பண்றியோ இல்லையோ தயவுசெய்து இதோட ஸ்டாட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துரு. சோ எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு பிரீஃப் நெய்லி கொடுக்குறேன். ராம் ராம்சந்திரமூர்த்தி, ராம் சிஎம் அலையஸ் ராம்சந்திரமூர்த்தி, அவர் தான் வந்து ஹீரோ ஆஃப் த ஷோ. சோ மேட்சோட ஹீரோ யாரா இருக்க போறாரு அப்படின்னு ஒரு ஸ்டாட்டோட பீடாக் வழங்குவாரு. அப்புறம் ஐயப்பன் நாயர் ஹார்ட்ல தொலா அப்படிங்கிற மாதிரி ஹார்ட் அட்டாக் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டாட்டோட வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் மூமெண்ட் பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஹனுமந்த ரெட்டி, ஹனுமந்த ரெட்டினா என்ன, அவர் அவர் மாமனாரை பார்த்தா பயம் அந்த மாதிரி. எந்த பேட்ஸ்மேன் எந்த பவுலருக்கு யாருக்கு அகேன்ஸ்டா மேட்ச் அப் சரியில்லை, யாருக்கு யாரை பார்த்தா பயம் பயம் அப்படிங்கிற விஷயத்த ஹனுமந்த ரெட்டி மூலமா சொல்லுவாரு. ஐயப்பன் நாயர் முடிஞ்சிச்சு, ராம்சிய முடிஞ்சிச்சு, ஹனுமந்த ரெட்டி முடிஞ்சிச்சு. ஹெக்டே ஹெக்டே என்ன பண்ணுவாரு, நல்லா எல்லாரையும் பெங்களூர் கூட்டிட்டு போயிட்டு, இது ஏன் ஸ்டேட்ரா, இது எல்லாருக்குமே பேட் ஸ்டேட், நம்ம எல்லாரும் பேட் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி இந்த மேட்சோட ஸ்டேட்டை மாத்தக்கூடிய ஒரு மொமெண்ட் ஆர் ஒரு பேசேஜ் ஆஃப் பிளே என்ன அப்படிங்கறத பீடாக் வழங்குவாரு. ஃபைனலி வேதாந்தம், வேதாந்தம் அதாமாமா பெங்களூர் இல்லையே, அங்க போறது இங்க ஜெமன்குண்டி பக்கம் தானே அப்படின்னு சொல்ற மாதிரி வேதாந்தம் ஸ்டைல்ல, ஐயோ உனக்கு இவனை பார்த்தா பயம், இந்த ஸ்டேஜை பார்த்தாலே பயம், மேட்ச் இந்த இடம் இந்த பேட்ஸ்மேனுக்கு அகேன்ஸ்டா இல்ல இந்த போலருக்கு அகேன்ஸ்டா என்னோட மேட்ச் அப் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மொமெண்ட். இந்த மாதிரி அஞ்சு ஸ்டாட்டியும் கொடுத்து இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸோட லிமிடெட் ஓவர்ஸ்ல உங்களுக்கு வழங்க போறோம். என்ன பிரச்சனை, ரெடியா? கரெக்டா சொல்லிட்டேனா? அப்சல்யூட்லி ரெடி, பர்ஃபெக்டா சொல்லிட்டீங்க. பூந்து விளையாட விடுங்க. அப்படியா, ரெண்டு பயம் மூமெண்ட் இருக்கு, ஒரு ஹார்ட்ல தொலா மூமெண்ட் இருக்கு, ஒரு ஹீரோ மூமெண்ட் இருக்கு, இதெல்லாம் கரெக்டா வழங்கிடு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மிமிக்ரி எடுத்துட்டு வந்துரு, தசாவையும் பண்ணலனாலும் பரவாயில்ல, பஞ்சதந்திரத்தையும் பண்ணிடு. ரொம்ப ஈஸி, இப்ப பத்துல இருந்து அஞ்சு வந்துருச்சு போது ரொம்ப ஈஸி. இப்ப ஆக்சுவலி மேட் மை லைஃப் ஈஸியர், பின்னில் விடுங்க. ரைட், தேங்க்யூ சோ மச். இந்த எபிசோட் ஆஃப் கங்கார் பூமி நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்தது, அதே சமயத்துல நிறைய ஒரு எமோஷனல் மூமெண்ட்ஸ் இருந்தது. வேர்ல்டு சுத்தி நடக்கிற கிரிக்கெட் எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு அந்த மூமெண்ட்ஸ் எப்படி எல்லாம் கொண்டு வர முடியுமோ கொண்டு வரோம். இந்தியா ஆஸ்திரேலியா சீரிஸ் எங்களோட பஞ்சதந்திரம் எடிஷன் மூலமா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புறேன். அண்டில் தென், சி யூ, டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.